காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லா இடத்துலயும் கோட் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம எல்லா இடமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு panல ஹீட் அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்ல ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் இறால் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ குறைவான ஆயில ஊத்தி இருக்கோம், அதனால கொஞ்சமா போடுங்க. எல்லா இறாலையும் போட்டா நம்மளுடைய மசாலாலாம் பிரிய போடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இறால போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இறால் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எல்லா ருச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.